ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் 2023 ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசம் ராசியில் ராகு, இரண்டாம் இடமான ரிஷப ராசியில் செவ்வாய், ஆறாம் இடமான கன்னி ராசியில் சந்திர பகவான், ஏழாம் இடமான துலாம் ராசியில் கேது, ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் புதன், பத்தாம் இடமான மகரத்தில் சனி மற்றும் சூரியன், பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் கும்பத்தில் சுக்கிரன், பனிரெண்டாம் இடமான பிரயஸ்தானத்தில் குரு பகவான் என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 13ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்தில் இருந்து மீனம் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அதேபோல் 21ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். வரும் பிப்ரவரி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறது. இந்த மாதம் சில ராசிகள் லட்சுமி தேவியின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறப்போகிறார்கள். இவர்கள் கஜானா நிரம்பிவிடும். புதிய மாதம் அனைவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. பிப்ரவரி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் சில சொந்தங்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறார்கள். பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்களை புரிந்து கொள்வது என்பது சற்று சிரமம். இருப்பினும் இவர்களுக்கு பிடித்தவர்களிடம் இவர்கள் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். எனவே கலைத்துறையில் வெற்றி பெறுவதற்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இவர்கள் எதிலும் நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். மற்றவர்களுக்கு அடிபணிந்து செல்லும் குணம் இவர்களிடம் குறைவாகவே இருக்கும். நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவார்கள். எந்த ஒரு செயலையும் மிகவும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள். இவர்கள் எதையும் கணக்கு போட்டே செலவு செய்வார்கள். இந்த மாதம் உங்களின் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் பணத்தை சேமிக்கவும் முடியும். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்து பங்கு சந்தையில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். நிதி ரீதியாக பார்த்தால் இந்த மாதம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களுக்கு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் நீங்கள் பட்ஜெட்டை தயாரித்து புத்திசாலித்தனமாக பணத்தை செலவழிக்க வேண்டும். உங்களின் பொருளாதார பிரச்சனைகள் குறையும். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை ஆன்மீக பணிகளுக்காகவும் கொடுக்கலாம். ஷேர் மார்க்கெட் மற்றும் பங்குச் சந்தையுடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் திடீரென்று நல்ல லாபத்தை பெறலாம். இந்த மாதம் சொத்துக்களில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உண்மையில் கர்ம பலன் தரும் சனி இம்மாதம் 24ஆம் தேதி வரை அஸ்தமிக்க போகிறார். சனி அமைவதும் சில சமயங்களில் சுபமாக அமையும். இதனால் சில ராசிக்காரர்கள் நல்ல பலனை பெறலாம். அத்தகைய சூழ்நிலையில் பிப்ரவரியில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக நீண்ட நாட்களாக இருந்த காத்திருப்பு நீங்கும். பணியிடத்தில் அதிகாரிகளுடன் உறவு வலுவாக இருக்கும். இதனுடன் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலைக்கான பரிசும் கிடைக்கும். பொருளாதார வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சாதகமாக இருக்கும். அது மட்டுமின்றி பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகம். வாழ்க்கை துணையும் ஒவ்வொரு வேலையிலும் ஆதரவை பெறுவார். இது தவிர பயணங்களால் பண ஆதாயமும் உண்டு. பழைய கடனில் இருந்து விடுபடலாம். வியாபாரத்திலும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். ரிஷபம். ரிஷப ராசி சுக்கிர கிரகத்தால் ஆளப்படும் ஒரு பெண் தன்மையின் ராசியாகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் விரைவில் அழகின் மீது ஈர்க்கப்பட்டு ஆக்கப்பூர்வமாக அனைத்தையும் சாதிக்க முயற்சிப்பார்கள். வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள் இருக்கிறது. இந்த ஜாதகக்காரர்கள் தாங்கள் செய்ய முடிவு செய்வதில் ஒட்டி கொள்கின்றனர். அவர்கள் பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். இதனுடன் இசை, கலை மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றில் நாட்டம் உள்ளது. இந்த மாதம் உங்கள் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் வெற்றிகரமான முடிவுகளை வழங்கும். இருப்பினும் 12ஆம் வீட்டில் ராகுவும் 6ஆம் வீட்டில் கேதுவும் உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஆனால் குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது. சிறு சிறு பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மாத இறுதியில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனின் அனுகூல நிலை கல்வியின் பார்வையில் பலன் தரும்.
குருவின் சுபநிலை உங்களுக்கு நிதி ரீதியாக சாதகமாக இருக்கும். 12 வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் குறையக்கூடும். எனவே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சனி மற்றும் சூரியனின் அனுகூலமான நிலை காரணமாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் உடனே முடியும். கல்யாண விஷயங்கள் கூடி வரும். புது வாகனம் வாங்குவீர்கள். சிலர் வீட்டில் கூடுதலாக அறை கட்டுவீர்கள். புது வீடு கட்டவும் சரியான நேரம் இது. சுயநலவாதிகளை அடையாளம் கண்டு ஒதுக்குவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள். எனினும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். அடுக்கடுக்காக செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் உண்டு. அவ்வப்போது உடல்நிலையையும் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்தையும் ஆழ்மனதில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டாம். சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகி கொண்டே போகும். கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை நல்ல விதத்தில் முடியும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சாதகமாகும். உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். உணவில் உப்பு காரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அவசரகதி உணவுகளை அறவே தவிர்க்கவும். வாக்கிங், உடற்பயிற்சி, யோகா செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். மனதுக்கு சரி என்று படும் விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். பிள்ளைகளிடம் உங்களின் கோபத்தை கொட்ட வேண்டாம். உணர்ச்சி வசப்படாமல் முடிவு எடுப்பது நல்லது. இனிய பேச்சுக்களை நம்பி எவரிடமும் ஏமாந்து விட வேண்டாம். குடும்பத்தில் சுப செலவுகள் தொடரும். உறவினர் வருகை அதிகரிக்கும். செரிமான கோளாறு, தலை சுற்றல் வரக்கூடும். விலை உயர்ந்த ஆபரணங்களை கவனமாக கையாளுங்கள். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். பொது விழாக்கள், சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்வீர்கள். தனித்திறமைகள் வெளிப்படும். பணபலம் கூடும். புகழ் கௌரவம் வளரும். சொத்து பிரச்சனைகளில் தீர்ப்பு சாதகமாகும். வெளிநாட்டில் உள்ள உறவுகளால் திடீர் திருப்பங்கள் உண்டாகலாம். நட்பு வட்டம் விரியும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிலும் ஆர்வம் பிறக்கும். பண வரவுக்கு குறைவிருக்காது. மூச்சு திணறல், அல்சர், இரத்த சோகை போன்ற நோய்கள் வந்து செல்லும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும். பெரிதுபடுத்த வேண்டாம். வாழ்க்கை துணைவருக்கு சிறிய அளவில் உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம். ஷேர் மூலம் பணம் வரும். உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். வியாபாரத்தில் சந்தை நிலவரம் அறிந்து லாபத்தை பெருக்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலை காணப்படும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். புது வேலையாட்களையும் பணியில் அமர்த்தும் அளவிற்கு வியாபாரம் பெருகும். உத்தியோகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும். பதவி சம்பள உயர்வு வந்து சேரும். மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் புதிய வாய்ப்புகளை அள்ளித்தருவதாக அமையும். பரிகாரங்கள். பிள்ளையாருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்கள். அருகில் உள்ள சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாட்டுக்கு அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுங்கள். சங்கடங்கள் நீங்கும். நன்மைகள் கைகூடும். சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிட்டுவதற்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள சிவாலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திரதானம் செய்யுங்கள். சங்கடங்கள் நீங்கும். திருவாரூர் அருகேயுள்ள திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கு பொங்கு சனியாக காட்சி தரும் சனி பகவானையும் திருக்கொள்ளிடக்காடரையும் அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். காக்கைகளுக்கு எல் கலந்த தயிர் சாதம் வழங்குங்கள். முதியோர்களுக்கு உணவு உடை தானம் அளித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.